Hi friends, இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. பாத்தீங்களா, நம்ம கிச்சனை வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு செய்ய போறதுக்கு தேவையான பைனாப்பிள் வச்சிருக்கோம் இங்க. அப்புறம் இங்க குட்டி கோபுரமும் இருக்கு. இது என்னடா? ஆமா, இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இப்போ நம்ம இந்த பக்கம் பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க வச்சிருக்கோம். சக்கரை, ரவை, நெய், முந்திரி, திராட்சை, பைனாப்பிள், ஃபுட் கலர், உப்பு எல்லாமே இங்க வச்சிருக்கோம். இந்த பக்கம் வாஷ் மிஷின் இருக்குங்க. ஆனா நம்ம வாஷ் மிஷின்ல தண்ணி வராது. இந்த பக்கம் என்ன இருக்கு பாத்தீங்களா, அடுப்பு வச்சிருக்கோம். அதுல குக்கர், பேன், வடைச்சட்டி எல்லாமே வச்சிருக்கோம் இங்க. இப்ப நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கலாம். அப்புறம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அதில் நெய்யை ஆட் பண்ணிட்டு நம்ம அதில் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா ரெட் கலர் வர மட்டும் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். போன வாட்டி நான் பொங்கல் அப்போ கருக விட்டுட்டேன், அதனால இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதே நெய்யில் நம்ம வச்சிருக்க ரவையை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவையை எடுத்து இதில் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பைனாப்பிள் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் பைனாப்பிள் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இது நல்லா வேகணும், அதனால் இது வேகிறதுக்கு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெந்தாதாங்க நல்லாயிருக்கும், நல்லா வேகணும். இது இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம கேசரிக்க தேவையான தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். எங்கள் அத்தை வேற திட்டுறாங்க, நம்ம ரவையை போட்டுருவோம். ரவையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுட்டோம். இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் போடுறோம். இப்போ திராட்சை முந்திரி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். நான் பண்ணினேன், ஆனால் அது நல்லா வரல, அதனால் இப்போ பைனாப்பிள் பீஸை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ டெக்கரேட் முடிஞ்சிருச்சு. பாப்பா வேற சவுண்டு போட்டுகிட்டே இருக்காங்க. பேக்கில் நாய் சவுண்டு வேற பயங்கரமாக கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம கேசரி எடுத்துகிட்டு போய் அதுக்கு வச்சிடலாம், சவுண்டே போடாத. அப்புறம் கேசரி நல்லா இருக்காதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் சவுண்டு போடாமல் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம திருக்குறள் டைம் வந்தாச்சு. அன்பும் மரணும் ஒரே தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இந்த பைனாப்பிளில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, புரோட்டீன், கால்சியம் நிறையா இருக்குங்க. ஸோ இதை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் குட்டீஸ்.